அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன வீடியோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாடு வளர்க்குறோம், அது வீட்டுல வளர்த்தாலும் சரிதான், இல்ல பண்ணை முறையில மாடு வளர்த்தாலும் சரிதான், நமக்கு வந்து கால்சியம் பிரச்சனை அப்படின்னு வருது. இந்த கால்சியம் பிரச்சனை எல்லாம் பல மாடுகள் இருக்கு, சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம், இது வந்து எதனால வருது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆள் கூட நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? நம்ம யூடியூப் சேனல்ல தகவல் வீடியோ போடுறோம், பிளஸ் சந்தை வீடியோ போடுறோம், பிளஸ் விற்பனைக்குள்ள வீடியோ போடுறோம். நம்ம ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கோம், சரிங்களா? இன்னைக்கு வந்து மாடுகளுக்கு வந்து கால்சியம் பிரச்சனைல வந்து பல மாடுகள் வந்து இறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல அது நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படிங்கறக்காண்டி இந்த வீடியோ, சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அந்த மாடுகளுக்கு கால்சியம் பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்தெந்த மாடுகளுக்கு வருது, இப்போ வந்து எந்த மாடுகளுக்கு ஃபர்ஸ்ட் கால்சியம் பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலையீத்து ரெண்டாயித்து மாடுகளுக்கு பெரும்பாலும் கால்சியம் பிரச்சனைகள் வராது. பட் ஆனா வந்து ஈத்து மாடுகளுக்கு கண்டிப்பா கால்சியம் பிரச்சனைகள் வருது, சரிங்களா? இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுகளுக்கு வருது. இது எதனால வருது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாடு வந்து இப்போ எப்படி சொல்ல, பால் நமக்கு தந்துட்டு இருக்கா, கால்சியம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே வந்துருது. இப்போ நமக்கு கால்சியம் பிரச்சனைகள் பெரும்பாலும் வராது. எதனால வராதுன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நமக்கு போதுமான கால்சியம் இருக்கு. பட் ஆனா மாடுகளும் தண்ணி குடிச்சாலுமே அதுக்கு போதுமான கால்சியம் அதோட உடம்புல சேராது. எதனால சேராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பால் கறக்கும் போது அதோட கால்சியம் எல்லாம் வெளியே வந்துருது, சரிங்களா? வெளியே வந்து நம்ம மாடுகள் ரொம்ப வீக்கான நிலைமைக்கு போயிருது, சரிங்களா? அந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்க மாடுகள் பாத்தீங்கன்னா, இந்த மாடுகள் எல்லாமே வந்து கால்சியம் குறைபாடு உள்ள மாடுகள். கால்சியம் குறைபாடு இருக்கு அப்படின்னா அந்த மாடுகள் வந்து சரியான தீவனங்கள் எடுக்காது, மாடு ரொம்ப மெலிஞ்சிட்டே போகும், பால் தன்மை ரொம்ப குறையும், மாடு வந்து நுண்டும், அந்த மாடை பார்க்கும்போது ரொம்ப மெலிவான இதாக இருக்கும்போது அப்போ பால்கள் குறையும் போது அந்த மாடுகளோட நமக்கு லாஸ்கள் வந்துட்டே தான் இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த இதெல்லாம் நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சுண்ணாம்பு, சரிங்களா? சுண்ணாம்பு வந்து நம்ம கல் சுண்ணாம்பு இருக்கலாம். இப்போ ஒரு வீடியோல நான் பார்த்தேன், நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், கல் சுண்ணாம்பு இல்லாமல் அவங்க வந்து பவுடர் சுண்ணாம்பு கொடுங்க, அது கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது, சரிங்களா? எதுக்காண்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுடர் வந்து கல் சுண்ணாம்போட கழிவை தான் வந்து பவுடரை உருவாக்குறாங்க. அப்போ அந்த இதை கொடுத்தீங்கன்னா மாடுகளுக்கு அந்தளவு வந்து அதுக்கான சத்துக்கள் கிடைக்காது. நம்ம நீங்கள் கல் சுண்ணாம்பு ஒரு கிலோ வாங்கி அதை வந்து பெரும்பாலும் அலுமினிய பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரத்தில் போடாதீங்க, அலுமினியம் இல்லாட்டா மண்பானைகளை நீத்துனீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 8 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேலே தண்ணியாக நிற்கும், அதில் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஆட மாதிரி இருக்கும். அது லைட்டாக ஒதுக்கிட்டு அந்த இதில் ஒரு நாளைக்கு 100 ml வாட்டர் நீங்கள் அந்த கால்சியம் நம்ம சுண்ணாம்பு உள்ள வாட்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், கால்சியம் பிரச்சனைகள் வராது. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஃபார்மில் பார்த்துருக்கீங்க இல்லைனா நேரில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு மாடு வந்து கன்று ஈனுது அப்படின்னா கால்சியம் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த மாடுகள் வந்து எந்திக்காது, எந்திக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து கால்சியம் ஏதாவது ட்ரிப் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் எழுப்பி அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு மழை பெய்து நம்ம வருமுன்னு காப்போம்னா, அப்போ வந்து மழை பெய்துக்கு முன்னாடி அணைக்கட்டினா தான் தண்ணி தேக்கிக்க முடியும். தவிர நம்ம மழை வந்த பிறகு நம்ம அணைக்கட்ட கண்டிப்பாக முடியாது. அப்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வருமுன்னு காப்பதே சிறந்தது மாதிரி, இப்போ ஒரு மாடு இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு தலையீத்து மாடு இல்லாட்ட ரெண்டாயித்து மாடு, அப்போ அந்த மாடுகளுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சுண்ணாம்பு ஒரு தண்ணியில், இப்போ வந்து எப்படி சொல்லணும்னா இந்த டோப்பு இருக்கலாம், இந்த டோப்பில் இல்லை தண்ணி, இந்த இதில் வந்து புண்ணாக்கு தண்ணி இந்த மாதிரி வைக்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி, இப்போ 100 ml தண்ணி ஊற்றியில் வச்சிங்க அப்படின்னா அந்த மாடுகள் குடிச்சிக்கணும். குடிச்சிக்கிட்டுனா அதோட உடம்புல சேர்ந்துட்டே இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு நீங்கள் காலில் 50 ml சாயங்காலம் 50 ml கொடுத்தாலும் சரி தான், இல்லைனா ஒரே நேரத்துக்கு 50 ml கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கால்சியம் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா மாடுகளோட போன் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும்னா, அந்த காலத்தில் உள்ளவங்க எப்படி செய்யணும்னா, கருப்பட்டி ப்ளஸ் வந்து வெத்தலை போடுவாங்க, எல்லாருமே வெத்தலை போடுவாங்க, அதில் வந்து சுண்ணாம்பு சேரும். பயணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுண்ணாம்பு இது பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அப்போ அது அந்த பயணி நம்ம குடிக்கிறப்போ நம்மளோட எலும்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பழைய ஆள் உடம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை செய்வாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் இப்போ உள்ளவங்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா சாஃப்டாக இருக்குன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அவங்க சாப்பிட்ட மாதிரி கிடையாது, சரிங்களா? அப்போ சுண்ணாம்புல வந்து அவ்வளோ சத்து இருக்கு. சுண்ணாம்பு தயவு செய்து கொடுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம், அந்த லிங்கோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை பார்த்து கூட நீங்கள் அதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கேட்டுக்கலாம். தயவு செய்து சுண்ணாம்பு கொடுக்காமல் இருக்காதீங்க. இவ்வளோ நாள் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இனிமேலாவது கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. பெரும்பாலும் செனை மாட்டுக்கு கொடுக்காதீங்க. பெரும்பாலும் நீங்கள் வந்து செனை இல்லாத மாடுகளுக்கு நீங்கள் கொடுங்க. செனை இல்லாத மாடுகள்னா, இப்போ ஒரு மாடு ஈன் இருக்குது அப்படின்னா அந்த மாடுகளுக்கு ஒரு 2 நாள் கழிச்சிலேருந்து டெய்லி ஒரு அது செனை பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது அடுத்த ஈத்து வரைக்கும் அதோட உடம்புல வந்து அதோட போன் நல்லா இருக்கும். அது ஈனும் போதோ வைக்கும் போதோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும், சரிங்களா?
நம்ம யூடியூப் சேனல்ல வந்து தகவல் வீடியோனா தகவல் வீடியோ என்ன தகவல் வீடியோ போடுறோம் அப்படின்னா மாடு சென்னை பிடிக்கல இல்லை புதுசாக ஃபார்ம் ஆரம்பிக்க போகிறோம் புதுசாக வந்து ஒரு மாட்டு பண்ணையோ இல்லை ஆட்டு பண்ணையோ ஆரம்பிக்க போகிறோம் நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்னெல்லாம் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் நீங்கள் வந்து மேலே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நம்பிக்கை ஆள் கொடுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாலும் எந்தெந்த மாடுகளுக்கெல்லாம் கால்சியம் குறைபாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுதேன் இந்த அப்படி கால் நொன்றத வீடியோ உங்களுக்கு